Hello friends, Panakam, welcome back to my channel. Mitsubishi 210 compressor மாத்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து outdoor unit வந்து நம்ம fix பண்ண போறோம். இதுல வந்து நைட்ரஜன் பிரஷர் பாத்தீங்கன்னா 240 psi கொடுத்துருக்குது. ஒரு நாள் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிருக்குது. கரெக்ட்டா இருக்குது. இப்போ பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம outdoor unit-ஐ கனெக்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம வந்து வேக்கம் போடணும். அதனால வந்து நைட்ரஜன் பிரஷர் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு outdoor unit pipeline plus indoor unit மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து வேக்கம் போடணும் நம்ம. பவுடோரில் வந்து நம்ம வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணுறதால பைப்லைன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணதுக்காக இதெல்லாம் போட்டிருந்தது. அது எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அது இப்போ வந்து இந்த ஒயரிங் கனெக்ஷனும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அவுடோர் யூனிட் ஒயரிங், இன்டோர் யூனிட் ஒயரிங் எல்லாமே நம்ம வேக்கம் போட்டு அந்த கேப்பில் நம்ம கொடுத்துடலாம். ஒன்ஸ் வந்து நம்ம அவுடோர் யூனிட் வந்து பைப்லைன் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளார்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, நெட்டு வந்து எதனால் டேமேஜ் இருக்குதா, சின்ன மைனூர் கிராக்காக இருந்தாலும் நம்ம வந்து நெட்டை வந்து மாற்றிடணும். அது எல்லாமே நம்ம தரவாக செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து அவுடோர் யூனிட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். எப்பயுமே நம்ம ஃப்ளார் நெட் வந்து அவுடோர் யூனிட்டில் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒரு அட்ஜஸ்டபிள் நம்ம கொடுத்து தான் நம்ம வந்து டைட் வைக்கணுமே. அது நம்ம குவார்ட்டர் பைப் டைட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கும் சப்போர்ட் அட்ஜஸ்டபிள் நம்ம வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளார் நெட்லாம் ஃபுல்லாக வந்து டைட் வச்சாச்சு. இப்போ எகெயின் வந்து நம்ம வந்து நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. பைப்லைன் ப்ளஸ் வந்து இன்டோர் அவுட்டோருக்கும் சேர்த்து தான் ஆல்ரெடி வந்து நம்ம அவுடோரில் செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து செட்டாகவே நம்ம வந்து நைட்ரஜன் வந்து ஃபுல்லாக நம்ம ப்ரெஷர் கொடுத்துருக்கு. நம்ம வந்து லீக் வந்து செக் பண்ணணும். அது இப்போ ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 200 psi கொடுத்துருக்கு. லீக் எங்கேயுமே இல்லைனா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெஷரை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். 300, 250 இதேமாரி எடுத்த உடனே நம்ம ஃபுல் ப்ரெஷர் வந்து 250, 300 நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா சின்ன மைனூட் லீக் இருந்தாலும் அந்த அவ்வளோ நைட்ரஜன் வந்து நம்ம வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம எகெயின் டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 200, 150 இதுமாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டு லீக் இல்லைன்னா மறுபடியும் நம்ம வந்து ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒன் செகண்ட் நம்ம வந்து செக் பண்ணோம். ஏன்னா லீக் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா தான் மைனூட் லீக் இருந்தாலும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுமே நம்ம. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அவுட்டோரில் வந்து லீக் எங்கேயுமே இல்லை. இப்போ வந்து இன்டோரில் வந்து யூனியன் போட்டிருக்குது. ஆல்ரெடி வந்து ஏற்கனவே பிரேசிங் பண்ணியிருந்தாங்க, அது டேரெக்டாகவே ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து யூனியன் போட்டிருக்குது ரெண்டு சைட்லேயுமே. இங்கேயும் வந்து லீக் எதுவுமே இல்லை. சரி, நம்ம எகெயின் போயிட்டு பின்னாடி நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்டோரில் லீக் இல்லை. எகெயின் நம்ம வந்து அவுட்டோரில் வந்து நம்ம செக் பண்ணுறது. மறுபடியும் நம்ம நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணணும். நம்ம ஃப்ளாரிங் பண்ணும்போது கூட சரி, ப்ராப்பராக வந்து ஃப்ளாரிங் பண்ணணும். இல்லைனா அது மூலிமா கூட மைன்யூட்டாக வந்து நம்ம டைட் வைக்கும் போது கிராக் ஆகிடும். அதிலேருந்து கூட வந்து லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி நாங்கள் ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் நிறைய அட்டன் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு போயிட்டு போக ஒரு 2 days பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் லீக் இருக்கும். ஃப்ளார் நெட் கிராக்கில் வந்து ஃப்ளார் நெட் கிராக் ஆகாது. புது யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாரிங் வந்து அந்த பைப்பில் வந்து லைட்டாக கிராக் இருக்கிறதால வந்து ஓவர் டைட்டில் வந்து இதாகிடும். அது இப்போ நைட்ரஜன் ப்ரெஷர் வந்து ஹோல்டில் இருக்குது. ஒரு 1 hour கழித்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ப்ரெஷர் ட்ராப் ஆகுதான்னு. 1 hour நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருக்கு. லீக் வந்து எங்கேயுமே இல்லை. கொடுத்த ப்ரெஷர் வந்து அப்படியே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து வேக்கம் போட வேண்டியதான். நம்ம 0 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக்கம் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். பக்கத்தில் வேறு ஒரு யூனிட் ஒர்க் ஆகிட்டு இருக்கதால அந்த சவுண்டு வர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ அந்த வேக்கம் வந்து எவ்வளோ நேரம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நல்லா டீப் வேக்கம் ஒரு 30 minutes நம்ம போட்டாலே போதும். இதுவும் வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்குதா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். தரவா எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஓகே, வேக்கம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து அவுட்டோர் யூனிட்க்கு வந்து ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. டைட் சைடுலேருந்து ஒரு 3 wire வரும் ஃபேஸ் நியூட்ரல் ஏர். மறுபடியும் வந்து இன்டோருக்கு வந்து போகிறது ஒன்று, அதையும் கொடுத்துட்டா முடிஞ்சுது. இப்போ இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. வேக்கம் ரன்னாகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு இங்கே பவர் சப்ளை வரும், அது ஃபேஸ் நியூட்ரல் அது கொடுத்தாச்சு. இப்போ திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர்லேருந்து ஃபேஸு நியூட்ரல் மட்டும் இன்டோருக்கு போயிட்டு திரும்பி இன்டோர்லேருந்து அவுட்புட் ஒயர் வந்து கம்ப்ரஸர் வந்து இங்கே ஆன் ஆகிறதுக்காக வரும். அந்த கனெக்ஷனும் நம்ம இப்போ கொடுக்கணும். ஒயர்லாம் கனெக்ஷன் நம்ம கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுக்கணும். நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது கேபிள்லாம் செக் பண்ணணும். கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து ஹார்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து நம்ம வந்து நியூ கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து எல்லா ஒயரிங்குமே நம்ம முடிஞ்சு போச்சு. வேக்கம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வேக்கம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணி பார்க்கணும். இன்னும் ஒரு சில சமயத்தில் கேமரா வேறு பெரிய டஸ்ட்டு போனதெல்லாம் சரியாக தெரியல.
நமக்கு இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வேக்கம் வந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ நம்ம இந்த வால்வை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம வந்து வேக்கம் வந்து ஹோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணாலே தெரிஞ்சிடும். மைனூட் லீக் இருந்தாலும் நமக்கு வந்து வேக்கம் மூலிமா தெரிஞ்சிடும். சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இப்போ நமக்கு வந்து உள்ள இன்டோர் யூனிட்டில் வந்து இன்சுலேஷன் பெண்டிங் இருக்குது, நம்ம போட்டுடணும். அது இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து கேசிங் போட்டு நம்ம கவர் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே நம்ம கேசிங் போட்டு கவர் பண்ணணும். அதுவும் போட்டாச்சு. இப்போ இந்த கேப் இருக்குது, அது சரியாக வந்து கார்னரில் க்ளோஸ் ஆகலை. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிலிக்கான் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம சரி எகைன் இப்போ நம்ம போயிட்டு ஒரு டோர் யூனிட்டில் வந்து வேக்கம் வந்து ஹோல்டில் இருக்குதா சுட்டு செக் பண்ணுவோம். வேக்கம் வந்து ஹோல்டில் தான் இருக்குது, ஜீரோக்கு வரல. ஜீரோக்கு வந்ததுன்னா லீக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ரெஃப்ரிஜரண்ட் டைப் பார்த்திங்கன்னா R22. இதில் வந்து ரெஃப்ரிஜரண்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சரியாக தெரியல தடுக்குது. அது 1.55 கிராம், 1 கிலோ 55 கிராம் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கேஸ் வந்து நம்மக்கிட்ட வெயிட் மிஷின் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து சிலிண்டரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 11.55 இருக்குது, அதாவது 11 கிலோ 55 கிராம் இருக்குது. இப்போ வந்து நம்ம இது வந்து ஜீரோக்கு கொண்டாந்துட்டு தான் நம்ம வந்து நம்ம சார்ஜ் பண்ணணுமே நம்ம. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பர்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, பர்ஜ் பண்ணியாச்சு. பக்கத்தில் ஒரு யூனிட் ரன் ஆகிட்டு இருக்கதால வந்து சவுண்டை வந்து பிளாக் பண்ணி தனியாக தான் சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. மேனிஃபோல்டு கேஜ் வந்து அவுட்டோன் விட்டு மேலே இருந்தது, நம்ம வெயிட் மிஷின் கீழே எடுத்துருந்து வச்சு போஸ் வந்து லென்த்தாக தான் இருக்குது. இப்போ எகெயின் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பரிச்சு பண்ணி பண்ணுங்க. நம்ம வந்து கேஸை வந்து சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் நம்ம அதை சார்ஜ் பண்ணோம், லிக்யூடாக தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது அது. ஸோ நம்ம வால்வ் ஓப்பன் எடுத்த உடனே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணோம். அங்கே வந்து வெயிட் மிஷினில் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகிட்டுருக்குது அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ வந்து மைனஸில் தான் போயிட்டுருக்கு. மைனஸ்னால் அதோடய நம்ம 11.55 கிராம் பார்த்தோம், அது வந்து ஜீரோவில் வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 0.13 கொஞ்சம் 13 கிராம் அதேமாரி வந்து கேஸ் ஏறிட்டுருக்குது. ஸ்லோவாக தான் கேஸ் ஏறுமே. எப்பயுமே கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது நம்ம வந்து யூனிட்டில் வந்து எவ்வளோ கேஸ் கொடுத்துருக்குறாங்க, அது R410 இருந்தாலும் சரி, 34 இருந்தாலும் சரி, என்ன டைப் ரெஃப்ரிஜரண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். அதை அதிகமாகவும் பண்ணக்கூடாது, அதை கம்மியாகவும் பண்ணக்கூடாது. ஓவராக சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஓவராக ஹீட் ஆகி ட்ரிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிளாஸ்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த வெயிட் மிஷின் பார்த்திங்கன்னா வந்து 100 கிலோ வெயிட் வரைக்கும் இது தாங்குது. ஒரு யூடியூப்பில் கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தார், ஒருத்தர் சப்ஸ்கிரைபர், அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், கேஸ் வந்து மெதுவாக தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 கிராம் தான் இது வரைக்கும் வந்து சார்ஜ் ஆகிருக்கு, 29 கிராம். அது கேஸ் சார்ஜிங் நம்ம பண்ணும்போது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது இதெல்லாம் வந்து நம்ம அர்ஜென்ட் படவே கூடாது. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 1/2 hour லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கேஸ் பார்த்திங்கன்னா வந்து 50 கிராம் வந்து சார்ஜ் ஆகிருக்குது, 51 ஸ்லோவாக போயிட்டுருக்குது கேஸ் சார்ஜிங். இது அதுமாதிரி நம்ம யூனிட் வந்து நம்ம அதை கேஸ் சார்ஜிங் வெயிட் ஸ்கேல் வந்து நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக வைக்கணும். அது கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேரியேஷன் வந்து கேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது கேஸ் வந்து நம்ம ஸ்லோவாக தான் சார்ஜ் பண்ணோம். சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ வந்து எவ்வளோ கேஸ் சார்ஜ் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த 0.71 710 கிராம். இப்போ 10, 20, 0.20, 0.30 வருதெல்லாம் பார்த்திங்கன்னா 200 கிராம், 300 கிராம். இப்போ வந்து 730 கிராம் வரைக்கும் கேஸ் ஏறியிருக்கு. அந்தாண்ட கேஜி வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் வந்து முள் வந்து அந்தாண்ட பக்கம் இருக்குது, அது வந்து ஒர்க் ஆகலை, கேஜி வந்து போயிடுச்சு. இப்போ 740, 750 கிராம் ஏறி இருக்குது. நம்ம எப்போயுமே வந்து கேஸ் சார்ஜிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஏன்னா நிறையா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து புது கம்ப்ரஸர் மாற்றி வந்து 2 நாள் ஒர்க் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலன்றாங்க. போய் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஜாம் ஆகிருக்குது. எதனாலும் பார்த்திங்கன்னா அதில் வந்து கேஸ் சார்ஜிங் வந்து ரொம்ப ஓவராக சார்ஜ் பண்ணுறதால தான்.
இப்போ டிசைன் யூனிட் வந்து அதில் வந்து மென்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.5 kg போட்டிருந்தாங்கன்னா 1.5 kg நம்ம ஏற்றணுமே, அது 1.5 தான் ஏற்றணுமே, அதுக்கு மேலே 1.75 kg 2 kg இது மாதிரிலாம் சார்ஜ் பண்ணால் கம்ப்ரஸர் போயிடும். இப்போ கேஸ் வந்து 990 கிராம் 1 கிலோ கேஸ் வந்து சார்ஜ் ஆகிருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 550 கிராம் சார்ஜ் பண்ணணும். இன்னும் நமக்கு வந்து 450 கிராம் வந்து பெண்டிங் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸ்லோவாக சார்ஜ் ஆகுது. இப்போ 1 கிலோ 170 கிராம் சார்ஜ் ஆகிருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. ஒன்று 300 சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கேஸ் சார்ஜிங் மெத்தட். அது நம்ம இப்படி தான் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணணும். யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 155 போட்டிருக்காங்க. 1 கிலோ 550 கிராம். அது ரெஃப்ரிஜரேட்டர் டைப் வந்து R22. 1 கிலோ 500 கிராம் சார்ஜ் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வால்வை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ 520 கிராம் சார்ஜ் ஆகிருக்குது. இப்போ நம்ம இங்கே சிலிண்டர் கீழே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம கேப் இல்லை, கையை சரியாக வந்து உள்ளே போய் க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வெளியே எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இன்னும் யூனிட் ஆன் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு கேஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணியிருக்கு. இந்தமாதிரி தான் நம்ம வந்து யூனிட் ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணணுமே. நம்ம இப்போ நம்ம சிலிண்டரை வந்து கவுத்து வச்ச உடனே வந்து அந்த ஷேக்கிங் இருக்கிறதால வந்து வேரியேஷன் மாறி மாறி வருது பாருங்கள். இப்போ அந்த சிலிண்டர் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும், இல்லைனா ஆடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து யூனிட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எவ்வளோ ஆம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 12.4 ஆம்ஸு. இது வந்து 210 இது. ஓகே, நம்ம இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு உள்ளே போய் இன்டோர் ஆன் பண்ணி உள்ளலாம். நம்ம இன்டோர் யூனிட் வந்து ஆன் பண்ணியாச்சு. செட் டெம்பரேச்சர் வந்து 24 இருக்குது. நம்ம 20 இதுமாரி வச்சு விடுவோம் நம்ம. ஓகே, இப்போ பின்னாடி அவுட்டோர் யூனிட்டை போய் செக் பண்ணலாம். கேஸ் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் சார்ஜ் பண்ணோம். இதில் வந்து ரெஃப்ரிஜரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 155 kg. ஸோ இப்போ நம்ம வந்து 151 க்ளோஸ் பண்ணியிருக்குது. இது கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கிறதால வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது இது சிலிண்டர் இது. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஓஸில் கொஞ்சம் வந்து கேஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்குது. அவுட்டோர் யூனிட் இன்னும் ஆன் ஆகலை. ஆன் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது சொல்லி பார்க்கலாம். யூனிட் வந்து அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. அது 11 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குது. இதோட டிசைன் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னா 12.4. ஓகே, ஃப்ரண்ட்டில் ஃபேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறுமே. அது வால்வ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. அதை தரவாக நம்ம செக் பண்ணிக்கணும். அது இன்டோர் செட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20 வச்சுருக்குது. நமக்கு வந்து யூனிட் வந்து ஒரு 10 நிமிஷம் செக் பண்ணால் போதும். அது ப்ராப்பராக தெரிஞ்சிடும் எவ்வளோ ஆம்ஸ் எவ்வளோ கேஸ் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து இன்டோர் செக் பண்ணலாம். உள்ள கூலிங் வந்துட்டுருக்குதுங்க. நமக்கு வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும்போது கேஸ் வந்து எவ்வளோ பிஎஸ்ஐ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். ஆம்ஸும் நமக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஆம்ஸ் வந்து 12.1 இதுமாதிரி இருக்குது. எவ்வளோ
பிஎஸ்ஐ இருக்கோ பார்த்திங்கன்னா 50 PSI கிட்ட வந்துருக்குது. மண்ணு ஃபுல்லாக உள்ளே ஏறிச்சுது. ஸோ இந்த ஹோஸ்டில் கொஞ்சம் கேஸ் இருக்கும், அதை கொஞ்சம் நம்ம ஏற்றி விட்டுடலாம். ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 PSI இருக்குது கேஸு. ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4 கிட்ட வரணும். ஆம்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கேஸ் சார்ஜிங் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சோப் சொல்யூஷன் வச்சு லீக் செக் பண்ணிட்டு டம்மி போட்டு விட்டுருந்தோம் நம்ம. ஸோ நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு வந்து வெயிட் ஸ்கேல் இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். இது வந்து என்ன டைப் ரெஃப்ரிஜரண்ட்டாக இருந்தாலும் சரி, R22, R410A, R32, எந்த டைப் ரெஃப்ரிஜரண்ட்டாக இது மாதிரி நமக்கு வந்து அதோட ரெஃப்ரிஜரண்ட் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி ஏற்றினா நம்ம வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். கேஸ் சார்ஜிங் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும், அதிகமாகவும் பண்ணக்கூடாது. கேஸு ஓவர் சார்ஜ் பண்ணால் கம்ப்ரஸர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 50, 55, 60 PSI இருக்கு. 65 PSI வந்திருக்கு. கம்பல்சரி நம்ம வந்து லீக் செக் பண்ணணும். லீக் செக் பண்ண விட்டுறக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த பின்னு வந்து உள்ளே போயிருந்ததுன்னா நமக்கு மைன்யூட்டாக நமக்கு வந்து லீக் ஆகும். ஸோ ப்ராப்பராக நம்ம லீக் செக் பண்ணிட்டு இந்த இடத்துல டம்மியை போட்டு விட்டுருந்தோம். நம்ம ஆம்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, 12.3 சம்திங். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுதான் சிலிக்கான் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிரில் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். பின்னாடி வந்து கேஸு ஆம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. 65 PSI வச்சாலே போதுங்க. நிறைய பேர் வந்து 70, 75 வைப்பாங்க. 65 போதும் R22. நம்ம நல்லா டீப் வேக்கம் நல்லா வந்து கண்டென்சர் காயில் எல்லாமே ஃப்ரெஷ் பண்ணிட்டு கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து பாருங்கள் அது கிரில் டெம்பரேச்சர் எது எவ்வளோ வரைக்கும் வருது பாருங்கள். 10 சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5, 8, 9 அதே மாதிரி கூட கிடைக்கும் நமக்கு. நமக்கு வந்து கிரில் டெம்பரேச்சர் வச்சே நமக்கு வந்து எவ்வளோ யூனிட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி இப்போ பாருங்கள். 9.09 டிகிரி வந்திருக்கு, 8 டிகிரி வந்திருக்கு. இப்போது ஓகே, இப்போது நம்ம டெஸ்டிங் முடிஞ்சுது. எகெயின் வந்து நம்ம டெம்பரேச்சர் மாற்றி ஃபீல் டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எகெயின் வந்து 20லேருந்து நம்ம 24 மாற்றிடலாம். நம்ம டெஸ்டிங் ஒர்க்கும் முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.